வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் புதிய பாதுகாப்பு கொள்கை இந்தியாவுடன் அமைக்கப்படுமா? ஒலியைப் போல் 5 மடங்கு வேகமான ஏவுகணை வடகொரியா மீண்டும் சோதனை. கஜகஸ்தான் போராட்டம், மேலும் 1678 பேர் கைதானார்கள். இந்தியாவிடம் ₹7,391 கோடி கடன் கேட்கும் இலங்கை. உக்ரைன் விவகாரம், ரஷ்யா நேட்டோ இடையே பேச்சுவார்த்தை. ஹபீல் சயீத் இல்லமருகே வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது சார்பாக வெளியான முக்கிய தகவல். தடுப்பூசி அட்டை கட்டாயம், மணிக்கணக்கில் வரிசையில் காத்திருக்கும் நேபாள மக்கள். 200 மில்லியன் ஆண்டுகளில் இலங்கை மறைந்து இந்தியாவின் துணையாக மாறும். இனி தொடர்வன விரிவான செய்திகள். பாகிஸ்தானின் புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையின்படி இந்தியா உள்ளிட்ட அனைத்து அண்டை நாடுகளுடன் சமாதானத்துடன் இருக்க பாகிஸ்தான் தயாராக உள்ளதாகவும், காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாவிட்டாலும் இந்தியாவுடனான வர்த்தகத்தில் ஈடுபட தயாராக இருப்பதாகவும் அந்நாட்டிலிருந்து வெளியாகும் ஊடக அறிக்கை ஒன்று தெரிவித்தது. கடந்த மாதம் பாகிஸ்தான் நாட்டின் தேசிய பாதுகாப்பு குழு மற்றும் அமைச்சரவையால் தனித்தனியே உருவாக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய பாதுகாப்பு கொள்கையை பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் வெள்ளிக்கிழமை வெளியிட உள்ளார். இந்த புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையின்படி நெருங்கிய அண்டை நாடுகளுடன் அமைதி, பொருளாதாரம், வர்த்தகம் போன்றவற்றை மேம்படுத்துவதே பாகிஸ்தானின் வெளியுறவுக் கொள்கையின் மையப்பொருளாக இருக்கும் என அந்நாட்டிலிருந்து வெளியாகும் எக்ஸ்பிரஸ் ட்ரூயோன் செய்தித்தாளில் தெரிவிக்கப்பட்டு உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஒலியைப் போல் 5 மடங்கு வேகமான ஏவுகணையை 3வது முறையாக பரிசோதித்து பார்த்ததாக வடகொரியா தெரிவித்தது. இதுகுறித்து அந்நாட்டு அரசுக்கு சொந்தமான KCNA செய்தி நிறுவனம் புதன்கிழமை தெரிவித்ததாவது, ஒலியைப் போல் 5 மடங்கு வேகத்தில் பாய்ந்து சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணையை வடகொரிய விஞ்ஞானிகள் 3வது முறையாக பரிசோதித்து பார்த்தார்கள். செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கடல் இலக்கு துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்டது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரிய அதிபரான கிம் யோங் உன் அண்மையில் ஆற்றிய புத்தாண்டு உரையில் நாட்டின் இராணுவ பலத்தை பன்மடங்கு பெருக்கப் போவதாக சுழுரைத்தார். அதன் தொடர்ச்சியாக அதிநவீன ஹைப்பர்சோனிக் வகை ஏவுகணையை அந்நாடு 2வது முறையாக கடந்த வாரம் சோதித்தது. தற்போது மீண்டும் ஒருமுறை அத்தகைய ஏவுகணையை சோதித்து பார்த்துள்ளதுடன், 2 மாதங்களுக்கு முன்னர் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வடகொரியா முதன்முறையாக சோதித்து பார்த்து இருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. கஜகஸ்தான் போராட்டம் சார்பாக மேலும் 1678 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த வாரம் நடைபெற்ற வன்முறை போராட்டங்களில் தொடர்புடையவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதுடன், கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1678 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இத்துடன் சோவியத் யூனியனிடமிருந்து கஜகஸ்தான் சுதந்திரம் பெற்றதிலிருந்து அந்த நாடு இதுவரை கண்டிராத இந்த தீவிர போராட்டம் சார்பாக கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் 12,000 அதிகரித்தது. ரஷ்யா, சீனா இடையே அமைந்துள்ள மத்திய ஆசிய நாடான கஜகஸ்தானில் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் திரவ பெட்ரோலிய வாயுவின் விலை திடீரென அதிகமாக உயர்த்தப்பட்டது. இதை எதிர்த்து கடந்த வாரம் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன், அப்போது நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் 164 பேர் உயிரிழந்ததாக அரசு தெரிவித்தது. மேலும் பாதுகாப்பு படையினர் தரப்பில் 18 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில், தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள பலி எண்ணிக்கையில் பாதுகாப்பு படையினரின் பலி எண்ணிக்கையும் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவாக தெரியப்படுத்தப்படவில்லை. இந்தியாவிடமிருந்து 1 பில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக பெற இலங்கை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இலங்கையில் அந்நிய செலாவணிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு உள்ளதுடன், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சரக்குகளுக்கு வழங்க அந்நாட்டிடம் போதிய அளவு டாலர்கள் கையிருப்பில் இல்லை. இதனால் அந்நாட்டில் அத்தியாவசிய பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை தலைநகர் கொழும்பில் அந்நாட்டு மத்திய வங்கி ஆளுநரான அஜித் நிவாட் கப்ரால் புதன்கிழமை கூறியதாவது, இந்தியாவிலிருந்து சரக்குகள் இறக்குமதி செய்வதற்கு அந்நாட்டிடம் $1 பில்லியன் கடனாக பெற பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது.
அதேவேளையில் இலங்கை திரும்ப செலுத்த வேண்டிய கடனை மறுசேமிப்பு செய்வதற்கான முயற்சியாக சீனாவுடன் கடன் கட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கைகள் இலங்கையின் கடனை திரும்ப செலுத்துவதில் உதவும் என்றும் அத்துடன் இந்தியா சீனாவுடனான இலங்கையின் வணிகத்தை மேலும் நிச்சயமாக அதிகரிக்கும் என நம்பப்பட்டு வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. உக்ரைன் விவகாரத்துக்கு தீர்வு காண்பதற்காக ரஷ்யாவுக்கும் நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கும் இடையே புதன்கிழமை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஏற்கனவே இவை சார்பாக அமெரிக்கா ரஷ்யா உயர்நிலை பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை முதல் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இது குறித்து அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளதாவது, உக்ரைன் விவகாரம் குறித்து ரஷ்யா மற்றும் நேட்டோ உறுப்பு நாடுகளிடையிலான பேச்சுவார்த்தை பெல்ஜியம் தலைநகர் பிரஸ்வெல்ஸ்கில் புதன்கிழமை நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் ஒருமித்த கருத்து எட்டுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று கூறப்படும் நிலையில், பேச்சுவார்த்தைக்கு முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த நேட்டோ பொதுச் செயலாளர் என் ஸ்டாண்டன் பார்க் அவர்கள் ரஷ்ய வெளியுறவுத்துறை இணையமைச்சரான அலெக்சாண்டர் கிரெக்ஷோ, பாதுகாப்புத்துறை இணையமைச்சரான அலெக்சாண்டர் ஃபாமின் ஆகியோர் இறுக்கமான முகத்துடன் காணப்பட்டார்கள். செய்தியாளர்கள் முன்னிலையில் அவர்கள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி வாழ்த்துக்களை பரிமாற்றிக் கொள்வதை தவிர்த்தார்கள். பிரெக்ஸில் உள்ள நேட்டோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க குழுவுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் தலைமை வகித்தார் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா பாதிப்புக்கு இந்தியாவின் அண்டை நாடான நேபாளமும் சிக்கி தவித்து வருகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றதுடன், இந்நிலையில் அரசு அலுவலகங்கள், ஹோட்டல்கள், திரையரங்குகள், ஸ்டேடியங்கள் போன்ற பொது இடங்களுக்கு செல்ல மற்றும் உள்ளூர் விமானங்களில் ஏறுவதற்கு கொரோனா தடுப்பு செலுத்தியதன் அட்டையை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்ற முடிவை அந்த அரசு எடுத்தது. இந்த முடிவானது வருகின்ற 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என அந்நாட்டு கொரோனா பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்தது. நேபாளத்தில் கொரோனா தடுப்பு செலுத்தியதற்கான அடையாள அட்டை என அரசு அறிவித்த நிலையில் பொதுமக்கள் மணிக்கணக்கில் வரிசையில் காத்து நிற்கின்றார்கள். நேபாளத்தில் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கி வந்து வருகின்றதுடன், எனினும் இதுவரையில் 37.3% மக்களே தடுப்பூசி செலுத்தினார்கள். தடுப்பூசி மையங்களில் கோவிஷீல்டு, ஜான்சன் மற்றும் பெரசோவ் ஆகிய தடுப்பூசிகளை மக்களின் விருப்பத்திற்கேற்ப செலுத்துகின்றார்கள். வெளிநாடு செல்வோருக்கு ஜான்சனும் மற்றவர்களுக்கு பிற 2 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டு வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்ட ஹபீஸ் சயீத் லாகூர் இல்லத்திற்கு வெளியே கடந்த ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 3 கொல்லப்பட்டு இருந்ததுடன் 20 படுகாயமடைந்தார்கள். இந்த வெடிகுண்டு தாக்குதலில் பல வீடுகள், கடைகள் மற்றும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் சேதமடைந்தது. இந்த தாக்குதல் சார்பாக தடை செய்யப்பட்ட தெஹ்ரீக்கி தலிபான் அமைப்பின் ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் என கூறப்படும் பீட்டர்பால் டேவிட், சஜத் சா, ஹியாபுல் மற்றும் அஜய் ஸ்வீபி ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கில் விசாரணை முடிந்த நிலையில் இந்த தீர்ப்பளித்த லாகூர் நீதிமன்றம் குற்றவாளிகள் மூவருக்கும் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. மேலும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அஜய் ஸ்வீபி என்ற பெண்ணுக்கு 5 கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. அமெரிக்கன் ஜெர்னல் ஆஃப் சயின்ஸ் இதழில் உக்ரைன் பல்கலைக்கழக புவியியலாளர் பேராசிரியர் டோவேவான் ஹின்ஸ்பெக்கன் ஒரு ஆய்வுக் கட்டுரை எழுதியுள்ளார். நமது பூமிக்கு கீழே உள்ள டெக்னானிக் தகடுகள் நகர்ந்து வருவதால் அனைத்து கண்டங்களும் தொடர்ச்சியாக நகர்ந்து வருகிறது. டெக்னானிக் தகடுகள் மெதுவானது, ஆனால் நிச்சயமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்கின்றது. இன்னும் 200 மில்லியன் ஆண்டுகளில் கிழக்காப்பிரிக்கா மற்றும் மடகஸ்கர் ஆகியவை இந்தியாவின் மேலெழும்பும். இது இந்தியாவின் நவீன மேற்கு கடற்கரையில் நீண்ட மலைத்தொடரை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும். இந்தியாவின் மேற்கு கடற்கரை சோமாலிய மலைகளால் மாற்றப்படும் என்றும், மும்பையின் கடல் இல்லாமல் போகும், கடல் இல்லாவிட்டால் மும்பை நன்றாக இருக்கும். டெல்லி சோமாலியா மலைகள் என்று அழைக்கப்படுவதன் அடிவாரத்தில் அமைந்திருக்கும். சிசல்ஸ் மற்றும் மொரிசிஸ் தீவுகள் அனைத்தும் மேல்தள்ளப்பட்டு மும்பை சோமாலியா மலைத்தொடரின் அடியில் காணப்படும் என ஆய்வுக்குழு குறிப்பிட்டது. அது முழு கடலோர கோட்டையும் மாற்றும் என்றும், மொகடிசும் மும்பையும் இன்னும் 200 மில்லியன் ஆண்டுகளில் அண்டை நாடுகளாக மாறும். கொல்கத்தாவும் மொரிசியஸும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றிருக்கும் இலங்கை மறைந்து இந்த புதிய இந்திய துணைக்கண்டத்தின் ஒரு பகுதியாக மாறும் என அந்த ஆய்வுக் கட்டுரையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.